சுஜாதா அவர்களின் விரும்பி சொன்ன பொய்கள் முன்னுரை. 1987 குங்குமச்சிமிழுக்காக எழுதப்பட்டது. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு செலாவணி இருப்பது என் போன்ற எழுத்தாளர்களுக்கு உற்சாகம் தருகிறது. இந்த நாவல் இறுதியில் ஒரு ஆம் இல்லை வார்த்தையின் தேர்வில் வந்து முடிகிறது. வாசகர்களிடம் அம்முடிவை விட்டுவிடுவது எனக்கு பிடித்த உத்திகளில் ஒன்று. படித்து பார்த்தால் இப்படிப்பட்ட முடிவு தவிர்க்க முடியாதது என்பது வாசகர்களுக்கு புரியும். சுஜாதா, சென்னை, April 2004. அத்தியாயம் 1. மந்தாகினி புருஷோத்தம் என்கிற பெண்மணிக்காக மதுரை விமான நிலையத்தில் காத்து கொண்டிருக்கும் போது என் இதுவரை வாழ்க்கையை சொல்லிவிடுகிறேன். என் பெயர் KN ராதாகிருஷ்ணன். அமலா சர்க்கஸில் இருந்த போதே என்னை ராதா என்றுதான் கூப்பிடுவார்கள். யாரும் என்னை KN ராதாகிருஷ்ணன் என்று வாய் நிறைய கூப்பிட்டதில்லை. கோர்ட்டில் தவிர அமலா சர்க்கஸில் என்னை வேலையை விட்டு நீக்கிவிட்டதற்கு காரணம் கிரிஜா என்கிற மலையாள பெண்ணின் மார்பில் அம்பு எய்துவிட்டேன் வேண்டுமென்றே. ஏன் என்று சொல்லுவதற்கு முன் என் சுபாவத்தை பற்றி சொன்னால்தான் உங்களுக்கு நான் ஒரு மலையாள பெண்ணின் மார்பில் நடு மையத்தில் அம்பு எய்ததின் பின்னணி புரியும். என் சுபாவம் முணுக் என்ற 3 எழுத்துக்களில் அடங்கிவிடும். முணுக் என்றால் கோபம் வந்துவிடும், அடித்து விடுவேன். முணுக் என்றால் அழுகை வந்துவிடும். மாலை மாலையாக கண்ணில் நீர் வடிப்பேன். திருப்புமுனை சமாச்சாரங்களை எல்லாம் 1 நிமிஷத்தில் தீர்மானித்து விடுவேன். நிமிஷமாய் காதலித்து விடுவேன், நிமிஷமாய் கைவிட்டு விடுவேன். இதை முன்கோபம் என்பது தப்பு. என் நண்பன் வில்பிரட் கோபால்சாமி ரொம்ப படித்தவன். அவன் சொல்வான், ராதா நீ ரொம்ப இம்பல்சிவ்டா. இம்பல்சிவ் என்பதற்கெல்லாம் அர்த்தம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு அத்தனை படிப்பு எனக்கில்லை. சின்ன வயசிலிருந்தே சர்க்கஸ் சூழ்நிலையில் வாழ்ந்தவன். அப்பா ஜெமினி சர்க்கஸில் ட்ரெபீஸ் ஆர்டிஸ்டாக இருந்தார். கமலா ரேமான் என்று மாறிக்கொண்டே இருப்பார். அம்மா அவர் போகுமிடமெல்லாம் போவாள். எப்போதும் சிரித்து கொண்டே பெட்டி படுக்கையோடு தயாராக இருப்பாள். அம்மா புலி சிங்கம் இவற்றையெல்லாம் தழுவி கொடுத்து தலையை வாய்க்குள் நுழைத்து எடுத்து சிரித்துவிட்டு கையை உயர்த்திவிட்டு வந்து என்னை தாளாட்டுவாள். எனக்கு ஏற்பட்ட இம்பல்ஸ் குணம் அம்மாவாளா அப்பாவாளா என்று தீர்மானிப்பதற்குள் இருவரும் செத்து போய்விட்டார்கள். அப்பா வலையிலிருந்து விலகி விழுந்து ஒரே 1 நிமிஷத்தில் வேண்டாம், அழுகை வருகிறது. அம்மா ரொம்ப நாள் தூக்கம் போல் இருந்துதான் போனாள். கோமா என்று சொன்னார்கள். தோளில் புலி அரைந்து விட்டது, இரத்த குதறல். புலிக்கு அன்றைக்கு மூடு சரியில்லையோ என்ன எழவோ, அம்மாவை ஒரே சவட்டு சவட்டி விட்டது. ஆகவே நான் சின்ன வயசிலிருந்தே ட்ரெபீஸ் பக்கம் போகவில்லை, மிருகங்களையும் நாடவில்லை. பீங்கான் கிண்ணங்களை எரிந்து எரிந்து தலைமேல் அடுக்கிக் கொள்வது, வட்டப்பலகையில் சுற்றும் பெண்களின் மேல் கத்தி எறிவது அப்புறம் என் தனிப்பட்ட திறமை, வித்தை, வில்லம்பு வீச்சு. கண்ணை கட்டிவிட்டாலும் எதிரே 25 அடி தூரத்தில் தலைமேல் ஆப்பிள் வைத்துக் கொண்டு சிரித்து கொண்டிருக்கும் கிரிஜா, நான் முன்பு சொன்ன மலையாள பெண். நானே இழுத்து ஒரு கண்ணாடி மூடிக்கொண்டு கூடாரத்தில் கூடியிருக்கும் 1000 பேர்களும் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு காத்திருக்க பேண்டு கோஷ்டி கிட்டார் வாத்தியக்காரன் ஜி கம்பியை தேய்த்து டொயிங் என்று சப்தம் பண்ண அதே நேரத்தில் அம்பு புறப்பட்டு ஆப்பிளை நிலை குத்த ஸ்திரீ சிரித்து கொண்டே விலகி என் அருகில் வந்து கைகோர்த்து கொள்ள, நான் தோளில் வில்லை மாட்டிக்கொள்ள, அவள் என் இடுப்பை வளைத்து கொள்ள, நவீன அர்ஜுனன் சுபத்ரா போல இருவரும் பணிந்துவிட்டு ஜிகினா வாசலை நோக்கி பின்வாங்குவோம். வட்ட வெளிச்சம் எங்களை அதன் மெலிய வெப்பத்தில் தொடர எல்லோரும் கைதட்ட அத்தனை சந்தோஷத்தையும் ஒரு நாளில் கைவிட்டேன். காரணம் இம்பல்ஸ். கிரிஜாவுக்கு எங்களோடெல்லாம் பழகி தமிழ் திருத்தமாக வந்துவிட்டது. பளீர் என்று சிரிக்கும் அசல் மலையாள பெண். அவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட அங்க லட்சணங்கள் உண்டு. கட்டையான சுருட்டையான
பின்னாத தலைமயிர், உயர குறைவு, வட்டமான அல்லது ஏறக்குறைய சதுர முகம், சற்றே ஆண் பிள்ளை குரல். கிரிஜாவுக்கு அதெல்லாம் இருந்ததுடன் கட்டுக்கடங்காத ததும்பும் மார்பும் இருந்தது. அதை நிலா வெளிச்சத்தில் விடுவித்து தொட்டு பார்த்திருக்கிறேன். அந்த அனுபவத்தை திருத்தமாக வர்ணிக்க எனக்கு தமிழ் இல்லை. பின்னணியில் ஒரு ஒட்டகம் பெரிய உதடுகளுடன் பிளிறி கொண்டிருந்தது ஞாபகம் இருக்கிறது. கிரிஜாவும் நானும் ஒரே ஆக்ட் என்று சொல்வார்கள். ஒரே வித்தையில் இரண்டு அங்கங்கள், நான் வில், அவள் இலக்கு. ரொம்ப சிநேகிதமாகவே இருந்தோம். மொட்டை சைக்கிளில் அவள் என்னை முன்பக்கத்து பாரில் ஏற்றி வைத்துக் கொண்டு ஓட்ட காலி கூடார அரங்கத்தில் சுற்றுவோம். தொடை உரசும், அவள் மேல் படுவேன், வேண்டுமென்றே தொடுவேன், அங்கங்கே அழுத்துவேன், பிகுவே கிடையாது. அவள் அண்ணன் குட்டிக்கரணம் போடுவான், எப்போதாவது காமிக் பண்ணுவான். அவன் முன்னிலையிலேயே கிரிஜாவின் கன்னத்தில் முத்தம் கொடுத்திருக்கிறேன். கண்டுக்காமல் போவான், கிரிஜாவை கேட்க முடியாது. என் சுபாவமும் அவனுக்கு தெரியும். ஆனால் ராஸ்கல் ஒரு மாதிரி பழிவாங்கி விட்டான். அவர்களுக்கு சொந்த ஊர் மஞ்சேரியிலிருந்து ஸ்ரீதரன் என்பவனை ஒருமுறை கொண்டு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக சேர்த்து விட்டான். சர்க்கஸ் முதலாளி ஆப்ரஹாம் கோஷி என்கிற மலையாளி. ஸ்ரீதரன் கிறிஸ்டியன் இல்லை என்றாலும் மலையாளிக்கு மலையாளி என்று ஒரு விசுவாசம் இருக்கத்தான் செய்யும். இந்த ஸ்ரீதரன் மூச்சு விடாமல் ஒரே மாதிரி மலையாளத்தில் பேசுவான். அது எனக்கு பிடிக்கவில்லை. ஸ்ரீதரன் அவளை கிரிஜே என்று கூப்பிடுவதும் பிடிக்கவில்லை. அவளை அங்கங்கே கண்மறைவாக அழைத்து கொண்டு சென்றது எனக்கு சற்றேனும் பிடிக்கவில்லை. கிரிஜா, நீ அந்த ஆளுடன் ஏன் குழாவுகிறாய் என்று சொல்லி பார்த்தேன். அவர் புதுசா வந்திருக்கிறார், பிஏ படிச்சவர், உன்னை போல கத்தி வீசுற ஆசாமி இல்லையாக்கும் என்ற போது அந்த வழியே வந்த ஸ்ரீதரனிடம் மலையாளத்தில் ஏதோ சொல்ல அவன் என்னை பார்த்து வெல்லம் குடிக்கே என்றான். நீ மூத்தரம் குடி என்றேன். பட்டிமோனே என்று சொன்னான். நான் யோசிக்காமல் தாடையில் இரண்டு கைகளாலும் ஒரு சாத்து சாத்தினேன். அடித்த அடியில் மஞ்சேரி ஸ்ரீதரனின் முன்பற்கள் உடைந்து உதடு பூரா ரத்த லிப்ஸ்டிக் போட்டு அம்மே என்று உட்கார்ந்து விட்டான். கிரிஜா என்னை ஆக்ரோஷமாக பார்த்து, நீ எனக்கு சொந்தக்காரன் இல்லை, கேட்டோ என்று உதடெல்லாம் துடிக்க சொன்னாள். ஸ்ரீதரன் மௌனமாக எழுந்து முதலாளியிடம் கம்ப்ளைண்ட் பண்ண சென்றான். நான் கிரிஜாவின் முழங்கையை பிடித்து, சொந்தக்காரன் ஆக போகிறேன், அண்ணனை கூப்பிடு, இப்பவே வா, கல்யாணம் செய்துக்கலாம், இன்னைக்கே தேன்நிலவு என்று அவள் முன்னால் மண்டி போட்டுக்கொண்டு, கிரி, நாம ரெண்டு பேரும் அன்னோனியமா பழகிட்டோம், தொட்டாச்சு தடவியாச்சு, கடைசி சமாச்சாரம் தவிர பாக்கி எல்லாம் ஆயிருச்சு, வா கிரி, நாம திருமணம் செய்துக்கலாம், கூடாரத்திலேயே நடுவுலேயே வச்சுக்கலாம், இங்கதான் பிறந்தோம் வளர்ந்தோம், இங்கேயே மணந்தோம்னு இருக்கட்டும், வா கிரின்னு அவ கையை பிடிச்சேன். கேட்ட விதம் சரியா இல்லை, இன்னும் கொஞ்சம் நாசூக்கா காதலா கேட்டிருக்கணும். பயப்படுத்துற தோணியிலே கேட்டேன். அவ கையை பிடிச்சப்போ நகத்தால கீறினா, எனக்கு கோபம் வந்தது, பளீர்னு அரைஞ்சுட்டேன். அவ எங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு ஸ்ரீதரன் போன திசையிலேயே போயிட்டா. அதுக்கப்புறம் அவ என் கூட பேசலை. வில்லால அவளை குறிவைக்கிறப்போ எத்தனை நேரா கண் கொட்டாம பார்த்தாலும் என்னை பார்க்கலை. எனக்கு பின்னால தூரத்துல இருந்த யாரையோ பார்க்கிற மாதிரி கடைவாய் ஓரத்தில் சின்னதா அலட்சியமா ஒரு சிரிப்பு. நீயாவது என்னை அடையறதாவது. அப்பெல்லாம் கூட கோபம் வரவில்லை எனக்கு. ஆனால் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சம்பவத்துக்கு அப்புறம்தான் எனக்குள்ள என்னமோ அறுந்து போன மாதிரி ஆயிருச்சு. சில்க் பைஜாமாவை காஸ்டியூமர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வந்து அதை அலமாரியில வைக்கணும்னு கூடாரத்தில் நுழைஞ்ச போது பக்கத்து கூடாரத்திலே முனகல் சப்தம் கேட்டது. லேசா படுதாவை விலக்கி பார்த்தா அவசரமா அந்த ஸ்ரீதரன் மண்டி போட்டு உட்கார்ந்திருந்த கிரிஜாவின் புடவையை விடுவித்து, ஏ கிரிஜா, நான் உன்னை சிநேகிக்கினு பிரேமிக்கினுன்னு மௌனமா எல்லாத்தையும் முழுக்க பார்த்தேன். அன்னைக்கு சாயங்காலம் எங்க ஆக்ட் வர்றப்பவும் ராத்திரி பூராவும் அதையே யோசித்து கொண்டிருந்தேன். ஒரு சமயத்தில்
நேரா போய் தலைமயிரை கொத்தா பிடிச்சு கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிரலாம்னு தோன்றும். மற்றொரு சமயம், சே இந்த பஜாரிக்கு இப்படி அல்லாடலாமா, கை சொடுக்கினா எனக்கு பொம்பளை அப்படின்னு தோன்றினாலும் அந்த காட்சியை என்னால மறக்க முடியலை. அதே மாதிரி கிரிஜாவை நான் போன வாரம்தான் உட்கார வைத்து அதே மாதிரி பாதங்களில் தொடங்கி மெல்ல மெல்ல முன்னேறி இருக்கிறேன். சீ, பொம்பளைங்க எல்லோரையும் வரிசையா நிக்க வச்சு கத்தி எறியணும்னு ஆயிடுத்து. பொறாமைங்கிறது ஒரு தீ போல, உள்ளே வெளியே எங்கே பார்த்தாலும் எரிக்கிற தீ. இதை பொறாமைன்னு சொல்லவும் முடியலை. ஏமாற்றம், அந்த நிராகரிப்பை தாங்கிக்க முடியாத குருட்டு கோபம். எந்த ஒரு மனுஷனுக்கும் அடிப்படையா ஒரு மானம் மரியாதை இருக்கிறது. அதை கலைத்தால் அவன் என்ன செய்வான் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒருவன் திரிவான், ஒருவன் அலைவான், ஒருவன் சுய பரிதாபத்தில் குடிப்பான், ஒருவன் தற்கொலை கூட செய்துப்பான். என்னை போல ஆசாமி உடனே பழிவாங்கி விடுவான். மறுநாள்தான் அந்த விபத்து நிகழ்ந்தது. எப்போதும் போல கரடி குட்டி சைக்கிள் விட்டுவிட்டு கோமாளி ட்ரௌசர்ல நெருப்பு பற்றி கொண்டு குரங்கு ஃபயர் என்ஜின்ல வந்து அணைக்கிறது முடிஞ்சப்புறம், அன்பர்களே, உலக புகழ் பெற்ற வில்வித்தை சக்கரவர்த்தி வில்லேந்திர பூபதி ராஜாவும் கிரிஜாவும் என்று மைக்கில் சொல்லிவிட்டு இளையராஜாவின் நேற்றைய ஹிட்டை வாசிக்க தொடங்க, நானும் கிரிஜாவும் வெளிச்சத்தில் நுழைந்து அதனோடு நடக்க, கிரிஜா பலகைக்கு முன்னால் நிற்க கோமாளி ஆப்பிள் பழத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு காதிலிருந்து காது வரை சிரித்துவிட்டு அவளிடம் முத்தம் கேட்க, அவள் முத்தத்தை பறக்கவிட அதை கீழே இருந்த கோமாளி பொறுக்கி கொண்டு பட்டாப்பட்டி பைஜாமாவை முன்பக்கம் திறந்து போட்டுக்கொள்ள, பாமரர்கள் சிரிக்க, நான் வில்லை எடுத்த நாணை மீட்ட, அதற்கு உதவியாக கித்தார் கம்பி ஒலிக்க, சட்டென்று எல்லாம் மௌனமாகி கிரிஜா தலைமேல் ஆப்பிளை பொருத்தி கொண்டு சிரிக்க, கெட்டில் ட்ரம் ஓசையில் உருள நான் அம்பை பொருத்தி இழுத்து ஒரு கண்ணை மூடிக்கொண்டு கிரிஜா என்கிற அழகான பாதகியை பார்த்தேன். அவள் கண்களும் என் கண்களும் சந்திக்க மெல்ல அவளை பார்வையால் மேலும் கீழும் வருடினேன். இந்த மார்பை தானே நேற்று அவனுக்கு திறந்து வைத்தாய்? இன்னும் இன்னும் நான் அறுந்துவிடும் நிலை வரை இழுபட என் நரம்புகள் அந்த நாணையும் விட விண்ணென்று இறுகிவிட நெற்றிக்குள் இரத்த ஓட்டம் கேட்க, ஏறக்குறைய சம்போகத்தின் கடைசி கணம் போல என்னை நான் விடுவித்துக் கொள்ள, அடுத்த கணம் அவள் அம்மே என்று மார்பை பிடித்து கொண்டு முன்னால் சரிந்தாள். அம்பை பிடுங்க முயன்று கீழே விழ கோமாளி சிரிப்பு மாறாமல் அவளை நோக்கி ஓட, நான் பிரமிப்பு விலகாமல், ராதாவை ஏமாத்தினா அதான் என்று சொல்லிக்கொண்டே அவளை நோக்கி நடந்தபோது மேனேஜரும் முதலாளியும் சர்க்கஸ் டாக்டரும் வேகமாக ஓடி வந்தார்கள். ஓடி போய்விடவோ, குறி தப்பிவிட்டது என்று பொய் சொல்லவோ விரும்பவில்லை. என்னடா ஆச்சு ராதா, குறி தப்பிடுச்சா? இல்லை முதலாளி. அப்ப வேணும்னுட்டே அம்பு அடிச்சியா? ஆமாங்க. ஏண்டா பாதகா? ஏன் துரோகம் முதலாளி? எனக்கு துரோகம் செய்தா? நாயின்ட மகனே, அவ உனக்கு சம்சாரமாடா? இல்ல முதலாளி. பின்ன ஏன் கொன்னே? ஐயோ, கொன்னுட்டனா? கண்ல குழாய் திறந்தார் போல தண்ணி கொட்ட அவளை ஆம்புலன்ஸில் வைத்து அழைத்து போக, பிரமித்து போய் பார்த்து கொண்டே இருக்க கோமாளி இன்னும் சிரித்து கொண்டே ஜனங்களை உட்கார சொல்லி கொண்டிருந்தான். கிரிஜா ஆஸ்பத்திரியிலே பிழைத்து போனாலும் என்னை போலீஸ்காரர்கள் அழைத்து போய் விசாரித்து சர்க்கஸ் முதலாளி புகார் கொடுக்க என்னை கைது பண்ணி, எதுக்கு அந்த விவரங்கள்? என் வாழ்க்கையிலே ஒரு நரக தீவு அது. வார வாரம் இவன் வரவில்லை, அவன் வரவில்லை என்று மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேஸை ஒத்தி போட்டு கொண்டே ஒரு வருஷம் பண்ணினார்கள். அதற்குள் கிரிஜாவுக்கும் ஸ்ரீதரன் பயலுக்கும் விவாகம் கழிந்து அவள் கர்ப்பவதியான போதுதான் சாட்சி சொல்ல வந்தாள். தலையை குனிந்து கொண்டே நான் சற்றும் எதிர்பாராத விதமாக அவள் மார்பில் அம்பு எறிந்து விட்டதாக சொன்னாள். சர்க்கஸ் முதலாளியும் ஸ்ரீதரனும் கூட சாட்சி சொன்னார்கள். என்னை எதற்காக அப்படி செய்தாய் என்று மேஜிஸ்ட்ரேட் கேட்க, நான் என்னமோ ஆயிடுத்துங்க,
என்று திரும்ப திரும்ப சொன்னேன். என்னவோனா என்னையா என்று கேட்டதற்கு என்னவோ என்று பதில் சொன்னேன். பசுமையாக என் மனதில் பதிந்த அந்த காட்சியை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சொல்ல முடியுமா? அவள் மண்டி போட்டு கொண்டு உட்கார்ந்திருக்க ஸ்ரீதரன் ஒரு கையால் முழங்கால் புடவையையும் மற்றொரு கையால் மார்பையும் விடுவிக்க பொறாமை தீயில் என் உடல் முழுவதும் வெந்ததையும் தோல்வியின் சூட்டில் உடல் துடித்ததையும் சொல்ல முடியுமா? எனக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கிடைத்தது. மஞ்சள் டிஸ்டம்பர் அடித்த மதில் சுவர்களும் வாட்ச் டவரும் ஜெயில் லைப்ரரியும் ஏ கிளாஸ் அறையில் சந்தித்த நாகு என்கிற நாகராஜும் அவன் என் வயிற்றில் குத்தியதும் ஜெயிலில் கிடைத்த செக்ஸ் அனுபவங்களும் பெல்டால் வீரலும் ஊசிகளும் பீடிகளும் கைத்தறிகளும் சூப்பரண்ட் அலுவலக வாயிலில் ஒழுங்கான ரோஜா செடிகளின் பதியன்களும் அந்த 3 வருஷ நரகத்தின் அம்சங்கள். என் பூர்வ கதை இன்னும் கொஞ்சம்தான் இருக்கிறது. அதற்குள் ஆவ்ரோ விமானம் வந்து நிற்க பதைக்கும் வெயிலில் விமான நிலையத்துக்கு அருகே இருந்த ஆஸ்பெஸ்டாஸ் கூரை வைந்த பயணிகள் உடைமைகளை கோரும் பகுதிக்கு சென்றேன். திருமதி மந்தாகினி புருஷோத்தம் எப்படி இருப்பார் என்று யோசித்து பார்த்தேன். இந்த அம்மா எனக்கு ரொம்ப முக்கியமானவள். முதலாளியின் மனைவி. புருஷோத்தம் தான் என் முதலாளி. அவர் மாதிரி நல்லவரை பார்க்க முடியாது. நான் ஜெயிலில் இருந்து வந்ததும் சமூகம் எல்லா திசையிலும் நிராகரிக்க இதுக்கு முந்தி எங்க வேலை செய்துகிட்டு இருந்த ஜெயில்ல என்னென்னவோ என் பழைய அடையாளங்களை மறைக்க செய்து பார்த்தேன். கடை வைத்து பார்த்தேன். அடிதடி வந்து கடையை கொளுத்தி போட்டார்கள். விட்டுவிட்டு கும்பகோணம் போய் பஞ்சுமிட்டாய் மிஷின் பண்ணும் திட்டத்தில் கொஞ்சம் காசை எறிந்தேன். அப்புறம் லாட்டரி ஏஜெண்ட், அப்புறம் சர்க்குலேட்டிங் லைப்ரரி. எதிலும் சரிபட்டு வரவில்லை. ஆதார காரணம் என் திறமை எல்லாம் ஒரு துறையில்தான். அது கத்தி எறிவது, வில்லம்பு எய்துவது போன்ற குறிபார்க்கும் வித்தைகளில்தான். கிரிஜா சம்பவத்திற்கு பிறகு எனக்கு வில்லெடுக்க விருப்பமில்லை. வீட்டில் ஆணியில் தொங்குகிற வில்லை மழுக்கென்று அன்றே முழங்காலில் கொடுத்து முறித்திருக்க வேண்டும். சென்டிமெண்டுக்காக வில்லையும் ஒரு சில அம்புகளையும் எப்போதும் உடன் வைத்திருக்கிறேனே தவிர சிறையிலிருந்து வெளிவந்ததும் சர்க்கஸ் பக்கம் தலை வைத்து படுக்கவில்லை. பிழைப்புக்காக அங்காடி நாயாக அலைந்து கடைசியில் தற்கொலை முயற்சி கூட பண்ணியாகிவிட்டது. விழுங்கின மாத்திரைகளை வாயில் எடுத்து விட்டேன். சர்க்கஸ் கம்பெனிக்காரர்கள் ஒருவருக்கொருவர் பரிச்சயமானவர்கள். என்னை சுலபமாக ஜாதி பிரஷ்டம் செய்து விட்டார்கள். நானும் அவர்களிடம் போய் தொங்கவில்லை, வேலை வேண்டுமென்று கெஞ்சவில்லை. அப்போது ஒரு முறை பழைய முதலாளியே சொல்லி அனுப்பினார். அப்போது சர்க்கஸ் திருச்சியில் டேரா போட்டிருந்தது. எப்படி இருக்கே ராதா என்றார் முதலாளி. ஒன்னும் சரியில்லைங்க, உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். கோபமெல்லாம் போயிருச்சா? அது எங்க, ரத்தத்துல கலந்தது. கோபம் ஒண்டிதான் மிச்சம் இருக்கு, காசு எல்லாம் போச்சு. கிரிஜா சர்க்கஸ விட்டாச்சு, தெரியும் இல்லை? தெரியாதுங்க, அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. முதலாளி என்னை பார்த்து கொண்டே மெல்ல பேசினார். ராதா, நீ நம்ம சர்க்கஸ்ல நல்ல நிலையில இருக்கிறப்ப இருந்தவன். உன்னால எனக்கு லாபம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழைய விசுவாசம் மாறாம இருக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்யலாம்னு இருக்கேன். பழசையெல்லாம் மறந்தாச்சு. உனக்கு புருஷோத்தம் என்கிறவரை தெரியுமா? என்பி இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸ்னு கேள்விப்பட்டிருப்பியே. தெரியாதுங்க, பெரிய கம்பெனி. தமிழ்நாட்டிலே எல்லா நகரங்களிலும் பிரான்ச் இருக்கு. டிரான்ஸ்போர்ட், இந்துஸ்தான் லீவர், ஹோல்சேல், கோடவுன், சோப்பு, சில்க்கு, மசி, பல்பசைன்னு எல்லாம் மொத்த வியாபாரம். ரொம்ப பெரிய ஆசாமி. அவர் மதுரை கோடவுன்ல வேலைக்கு நம்பகமான ஒரு ஆள் கேட்டார். போரியா? தாராளமாங்க. ஆனா கடந்த காலம் அதை சொல்லியாச்சு, பரவாயில்லைங்கிறார். தப்பு செய்தவன் திருந்தி இருப்பான்னாரு. என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வேண்டாங்க. கக்கூஸ் கழுவுறதா இருந்தாலும் செய்ய தயாரா இருக்கேன். அவ்வளவு நொந்து போயிருக்கேன். அதெல்லாம் இல்லை. மதுரை கோடவுன்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை இருக்கு. தனியா கோடவுனை சமாளிக்கணும். சம்பளம் என்ன ஏதும் கேட்காதே. கொடுக்கிற வேலையை விசுவாசமா செய்யி. அவரே பார்த்து தாராளமா போட்டு கொடுப்பாரு.
ரொம்ப பெரிய மனுஷன், உன்னை நம்பலாமில்லை. ஐயோ என்னங்க, கோபத்திலே அவர் மேலே வில்லடிக்க மாட்டியே? ஐயோ அதெல்லாம் விட்டுட்டங்க, தொட்டே வருஷ கணக்கில் ஆயிருச்சு. இப்ப உயிர் வாழ்றதும் அடுத்த வேலை சோறும் தான் முதல் பிரச்சனை. கேள்விப்பட்டுதான் உனக்கு சொல்லி அனுப்பிச்சேன். ஐயா இந்த உதவியை எப்படி மறப்பேன், உங்க சர்க்கஸ் பேரை கெடுத்தவன் நான். அவர் கையை பிடித்து கொண்டு கண்ணில் ஒத்தி பார்த்தேன். இதெல்லாம் வேண்டாம்பா சாச்சா, புருஷோத்தம். அவருக்கு என்பி என்டர்பிரைசஸ், என்பி டயர்ஸ், என்பி காண்டிமெண்ட்ஸ், என்பி எக்ஸ்போர்ட்ஸ் என்று எத்தனையோ கம்பெனி ஃபேமிலிக்குள்ளாகவே இருந்தன. என்பி என்று மவுண்ட் ரோடில் கமாண்டரின் சீப் ரோட்டுக்கு திரும்பும் கூவம் பாலம் தாண்டியதும் மாடி மேல் நியான் ஒளிருமே, அது எங்கள் கம்பெனி தான். அதன் மதுரை கோடவுனில் எனக்கு வேலை கிடைத்த கொஞ்ச நாள் காலேஜ் அவுன்சிலே இருந்துவிட்டு இப்போது மேலமாசி வீதியிலே ஒரு கடைக்கு பின்புறம் ரூம் எடுத்து கொண்டிருக்கிறேன். முதலாளியை ஒரு முறை பார்த்திருக்கிறேன். சிவகாசியில் ஒரு ஆப்செட் லித்தோவை வாங்குவதற்காக போனபோது அவர் கூட காரில் போயிருக்கிறேன். அப்போதே சொன்னார், என் மனைவி மதுரை பார்க்கணும் என்றால் எனக்கு அழைத்து வர சமயமில்லை, பிளைட்ல அனுப்புகிறேன். பாண்டியனிலோ அசோக்கிலோ ரூம் போட்டு பொறுப்பாக சுற்றி காட்டுகிறாயா என்று கேட்டார். தாராளமாக என்று ஒப்புக்கொண்டேன். நான் சர்க்கஸில் இருந்ததை பற்றி அவர் ஏதும் கேட்கவில்லை. புருஷோத்தம்க்கு வயசு 53 இருக்கும். ஆகவே அவருடைய மனைவி எப்படியும் ஒரு 45 வயசு இருப்பாள் என்று விமான நிலையத்திலிருந்து உதிர்ந்த பிரயாணிகளில் 40 சொச்சம் வயசுள்ள பெண்மணியை தேடினேன். கையில் எதற்கும் என்பி என்று ஒரு அட்டையில் எழுதி வைத்திருந்தேன். 40 சொச்சம் வயசான பெண்மணிகள் யாரும் வர காணோம். மாறாக சுமார் 25 வயது மதிக்கத்தக்க மஞ்சள் சாரி அணிந்த பெண் என் அருகே வந்து, நீங்க தானே ராதாகிருஷ்ணன் என்றாள். ஆமாம், நீங்க மிஸ்ஸஸ் புருஷோத்தம் என்று கண்ணில் போட்டிருந்த கண்ணாடியை நீக்கிவிட்டு என்னை பார்த்தாள். எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளவில்லை. பெண்களுக்கு வயது கணிப்பதில் எனக்கு அத்தனை பழக்கமில்லை. மேலும் முதலாளியின் மனைவி என்று சற்று பணிவாக தூரத்தில் நடந்து வந்தேன். அவள் கையில் இருந்த ஆடம்பர பெட்டியை நான் தூக்கிக் கொள்வதற்கு கேட்டேன். இதெல்லாம் ஆம்பளைங்க தூக்கக்கூடாது என்று சிரித்தாள். அப்படி சொன்னது எனக்கு பிடிக்கவில்லை. உள்ளுக்குள் சின்னதாக ஒரு கோபம் பொங்கி அடங்கியது. அவள் பின்னால் நடந்து சென்றபோது நடையில் ஒரு மிடுக்கு இருந்தது. இருக்கத்தான் வேண்டும். இன்றைய தேதிக்கு என்பி நிறுவனத்தின் மொத்த வருடாந்திர வருமானம் 140 கோடி. அதில் எத்தனை ஷேர்கள் இவள் பெயரில் இருக்கிறதோ. லக்கேஜ் இருக்கிறதா மேடம்? பிளீஸ் என்னை மேடம்னு கூப்பிடாதீங்க, ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. அதுக்கில்லை, ஒரு மரியாதைக்கு கால் மீ மிஸ்ஸஸ் புருஷோத்தம் இஃப் யூ விஷ். இல்லைனா என் பேரு மந்தாகினி, நல்ல பேரு. ஐ ஹேட் இட். கார் கொண்டு வந்திருக்கீங்களா? ஓ எஸ். அவளிடமிருந்து பேக்கேஜ் சீட்டை வாங்கி கொண்டேன். பெரிய பச்சை பெட்டி, சக்கரம் வச்சது என்றாள். கண்ணாடியை மாட்டிக்கொண்டு கையிலிருந்த இங்கிலீஷ் நாவலை பிரித்து வைத்து கொண்டாள். நின்று கொண்டே படிப்பை தொடர்ந்தாள். நீங்க வந்து கார்ல உட்கார்ந்துக்கங்க, நான் பெட்டியை எடுத்துக்கிட்டு வரேன். அவளை காரில் உட்கார வைத்துவிட்டு பேக்கேஜ் கிளைமுக்கு வந்து அந்த பச்சை பெட்டியை பறித்து கொண்டேன். 2 நாளைக்கு இவ்வளவு பெட்டியா என்று தோன்றியது. ஆனால் கனமாக இல்லை. அதை டிக்கியில் வைத்துவிட்டு காரை கிளப்பி கொண்டு புறப்பட, மதுரை ஆபீஸில் கார் டிரைவர் கிடையாது? இல்லை மேடம், இது ஒரு கோடவுன் மட்டுமே. மறுபடியும் மேடம் பாத்தீங்களா? மன்னிச்சுக்கங்க மிஸ்ஸஸ் புருஷோத்தம், என்னை பார்த்ததும் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்ததில்லையா உங்களுக்கு? கண்ணிலேயே தெரிந்தது. ஆமாம் என்றேன். ரொம்ப யங்கா இருக்கீங்க, அதான் ஆச்சரியம். எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு 25-26 மேலே இருக்காது. இந்தாங்க ஸ்வீட் என்று தன் கைப்பையிலிருந்து ஒரு ஏரோப்ளேன் சாக்லேட்டை எடுத்து கொடுத்தாள். எதுக்குங்க? உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க, எனக்கு கல்யாணமே ஆகலைங்க. அப்படியா? எம்பி சொன்னார் கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்கிறதா?
அது டின்னவேலி டிப்போ மேனேஜருங்க ராஜசேகரனு. உங்க பேர் ராதாகிருஷ்ணன் இல்லை? சாரி, அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகலை. இல்லைங்க, பண்ணிக்காதீங்க. எந்த ஹோட்டல்ல போட்டிருக்கீங்க? அசோக் மதுரை. அப்புறம் உங்களுக்காக ஊர் சுத்தி காமிக்க ஏசி கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். முதல்ல கோயிலை பார்த்துடலாம். அப்புறம் மஹால். நான் கோயில் பார்க்க வரலை. பின்ன முதலாளி வந்து என்பி சொல்றதையெல்லாம் நம்பாதீங்க. கோயிலுக்கு போக நான் வரலை. டிபிக்கல் மதுரை கிராமம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் காலார மதுரை கடை தெருவில் நடக்கணும். பரமக்குடி, சிவகங்கை, திருக்கோஷ்டியூர் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் கடற்கரையில் மரக்குடின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு, அங்க போகணும். சரி என்றேன். எனக்கு இந்த பெண்ணை பற்றி சற்று ஆர்வம் ஏற்பட கண்ணாடி வழியாக பார்த்தேன். அவளும் அதே சமயம் என்னை பார்த்து, என்ன பாக்குறீங்க என்றாள். இல்லை, ஒண்ணுமில்லை. அவள் கீழ் உதடுகள் ஈரமாக இருந்தன. நான் கேக்குறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கு இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைங்க, பொய் சொல்லாதீங்க. முதலாளி மதுரை ஊர் சுற்றி காட்டும்படியா தான் மெசேஜ் கொடுத்திருந்தார். முதலாளிக்கு நான் எங்கே போறேன்னு விசாரிக்க எங்க நேரம். அவர் பாட்டுக்கு டிராவல் ஏஜென்ட் கிட்ட டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு பிளேன் ஏற்றி அனுப்பிச்சுட்டாரு. மேலே தொடர்ந்து கேட்க விருப்பமில்லை எனக்கு. முதலாளி என் அன்னதாதா என்பதால் 47 வயசுக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண்ணிடம் கொஞ்சம் வினோதங்களை எதிர்பார்க்கலாம் இல்லையா ராதாகிருஷ்ணன்? எனக்கு மற்றொரு சந்தேகம் வந்தது. ஒருவேளை இது ஏதாவது அரைக்கிறாக்கோ? இருந்தும் ரொம்ப பணக்காரர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்வதும் போவதும் சகஜமாக இருக்கலாம். நான் இவர்களுக்கெல்லாம் அத்தனை அருகே பழகினவன் இல்லை. நீங்க எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஏற்பாடு என்ன? நீங்களும் கூட வர்றீங்கன்னு தானே என்பி சொல்லிச்சு? சரி, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இளநீ சாப்பிடலாம். நல்ல வெயிலில் மரநிழலில் தலையை சிதைத்து மண்டையை திறந்து ஸ்ட்ரா செருகி அவள் சாப்பிடுவதை மரியாதையாக பார்த்து கொண்டிருந்தேன். கூலிங் கிளாஸை கூந்தல் மேல் ஏற்றி இருந்தாள். சாரியின் மஞ்சள் அவள் நிறத்துக்கு பொருத்தமாக இருந்தது. கன்னத்தில் வைத்திருந்த பொட்டு வேண்டுமென்றே தோன்றியது. மஞ்சள் சாரிக்கு அதே கலர் ரவிக்கை. வியர்வையால் நனைந்து உள்ளே அணிந்திருந்த பிராவின் சுவடுகள் தெரிந்தன. வெரி ஹாட் என்றாள். ராதாகிருஷ்ணன், நீங்க சாப்பிடலை? இல்லைங்க, சாப்பிடுங்க. பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு சாப்பிட பிடிக்காது. இளநீல ஒரு ஸ்பாட் ரம் சேர்த்தா சூப்பரா இருக்கும், தெரியும் இல்லை? பழக்கம் இல்லைங்க. எவ்வளவு நாளா எங்க கம்பெனியில இருக்கீங்க? இப்பதாங்க 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு முந்தி? தவிர்க்க முடியாத கேள்வி. எனக்கு ஆயாசமாக இருந்தது. பஞ்சு மிட்டாய், லாட்டரி என்று ஆரம்பித்து சர்க்கஸ் வரும், ஜெயில் வரும், எல்லாவற்றையும் உடைத்து போட்டுவிட விருப்பமாக அவளுக்கும் எனக்கும் உள்ள சமூக வித்தியாசத்தை வலியுறுத்தும் வண்ணம், அதுக்கு முந்தி ஜெயில இருந்தேங்க என்றேன். அவள் இளநீர் உறிஞ்சுவதை நிறுத்தாமல் அதிர்ச்சியே இல்லாமல் இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங் என்றாள். காசு கொடுத்துவிட்டு அந்த இளநீர் பெண்ணிடம், உன் பேர் என்ன என்றாள். மாரியம்மா. பாட்டு பாடுவியா? ரூபா தரேன். அந்த பெண் சிரித்து சங்கோஜப்பட்டு யக்கோ என்று குடிசைக்குள் ஓடியது. திருமதியை கணிப்பது கஷ்டமாக இருந்தது. எதிர்பாராத விதமாக ஏதாவது செய்து விடுவாளோ என்று அச்சமாக இருந்தது. கொஞ்சம் கண்காணிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அசோக் ஹோட்டலில் எத்தனை நாள் இருக்க போகிறீர்கள் என்று ரிசப்ஷனில் கேட்டபோது 2 நாள், 2 வருஷம் என்று சிரித்தாள். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், கொஞ்சம் லவுஞ்சில வெயிட் பண்ணீங்கன்னா குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஓடி வந்துடுறேன். அவளுக்காக காத்திருந்த போது எனக்கு சற்று அச்சமாக இருந்தது. முதலாளியின் மனைவி, இளம் மனைவி, ஏதாவது எக்கச்சக்கமாக செய்வதற்கு பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாளா? கேட்டு விடலாமா? சொல்லி விடலாமா? முதலாளி சொன்னதற்கும் இவள் கேட்பதற்கும் வித்தியாசமாக இருக்கிறதே. பொறுப்புள்ள வேலைக்காரன் என்கிற ரீதியில் புருஷோத்தம் அவர்களிடம் கேட்டு விடுவது நல்லது என்றே தோன்றியது. ரிசப்ஷனில் சென்று ஒரு போன் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொன்னேன்.
கேட்டுக்கொண்டிருந்த போதே ரிசப்ஷனில் டெலிபோன் வந்து, மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் யாரு? நான் தான் என்றேன். கால் ஃப்ரம் மெட்ராஸ், மிஸ்டர் புருஷோத்தம் ஆன் தி லைன். நான் அதை எடுத்து கைகள் நடுங்க எஸ் சார் என்றேன். ராதாகிருஷ்ணன் வந்து சேர்ந்தாங்களா? முதலாளியின் அழுத்தமான குரல். வந்து சேர்ந்தாங்க, ரூம்ல இருக்காங்க. கனெக்ஷன் கொடுக்க சொல்லட்டுங்களா? இல்லை, உங்கிட்ட தான் பேசணும். அவங்களை மதுரை சுத்தி காண்பி சார். அவங்களுக்கு அதிலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தோணுது. எங்கெங்கயோ பசும்பொன்ல பற்பல இடங்களுக்கு போகணுங்கிறாங்க. சிவகங்கை, பரமக்குடின்னு எதுக்காம்? அது சொல்லலைங்க. கேர்ஃபுல்லா தானே இருக்காங்க? ஆமாங்க. என்னை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க. ராதாகிருஷ்ணன், யூஸ் யுவர் ஜட்ஜ்மெண்ட். அவளை தனியா மட்டும் விட்டுறாதே. என்ன, அவ ஒரு மாதிரி, எப்போதும் கண்காணிக்கணும். ஹோட்டல்ல வேணும்னா பக்கத்துல ரூம் எடுத்து வச்சுக்கிட்டு இரு. அவங்கள்ட்ட சொல்லி வச்சிரு, ஒரு மாதிரி மூடி டைப்பு. என்ன தெரியுதுங்க, அதுக்குத்தான் நானே உங்ககிட்ட ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஏதாவதுனா ஒண்ணும் ஆகாது. இருந்தாலும் இந்த நம்பர் குறிச்சு வச்சுக்க, டைரக்டா எனக்கு கிடைச்சிரும். பொறுப்பாயிரு. என்ன சரிங்க. நம்பரை குறித்து கொண்டு போனை வைத்தபோது, ஒரு மாதிரியா மூடி டைப்பு என்றால் என்ன அர்த்தம்? எதற்காக என்னிடம் தனியாக அனுப்ப வேண்டும்? ஒருவேளை பிடிவாதம் பிடித்து தவிர்க்க முடியாமல் போயிருக்குமோ? இவளிடம் போய் நான் ஜெயிலில் இருந்ததை சொல்லி வைத்து விட்டேனே, போலாமா என்று கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் அவள் நின்று கொண்டிருந்தாள்.